வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல் ஜாப் ஃபார் யூ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிஜிடிஆர்பி கட் ஆஃப் மார்க் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வரையும், உங்கள்கிட்ட என்னென்ன சர்டிஃபிகேட் இல்லைன்னா கட் ஆஃப் மார்க் கூடுன்னு சொல்லி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இப்போ பிஜிடிஆர்பி தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்கள் ஸ்கோர் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க, எல்லாமே உங்களோட மார்க் எல்லாமே செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டின் பேப்பரை வச்சு ஆன்சர் பார்த்ததில் நம்ம நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க் கூடியிருக்கும். நார்மலைசேஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரோட கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்சிருக்கும். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் மார்க் ரொம்ப ஹை ரேஞ்சில் வரும்னு நினைக்க வேண்டாம், கட் ஆஃப் மார்க் ரொம்ப கம்மியாக தான் வரும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கட் ஆஃப் மார்க் ரொம்ப கம்மியாக தான் வரும். அதாவது பிஎஸ்டிஎம்னா என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த்து டுவெல்த்து பிஜி யூஜி பிஎட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழியில் படித்து முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் ரொம்ப கம்மியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார், நான் ஃபஸ்ட்டுலேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டு இங்கிலீஷ் மீடியம் படித்தேன், அதுக்கப்புறம் தான் தமிழ் மீடியம்னு சொன்னீங்கன்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. உங்களோட யூஜி பிஜி அதுக்கப்புறம் பிஎட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழியில் படித்து அதுக்குள்ளே சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் கம்மியாக வரும். நீங்கள் பிசியாக இருந்தாலும் சரி, எஸ்சியாக இருந்தாலும் சரி, எஸ்டியாக இருந்தாலும் சரி, மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் ஒரு 50% மார்க் மேலே நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் கண்டிப்பாக வரும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக வந்து பார்த்தீங்கன்னா 45% மார்க் எடுத்தால் போதும். பிசி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% தான் மினிமம் எலிஜிபிள் மார்க். இதுக்கு மேலே நீங்கள் ஒரு 5 மார்க் இல்லை 10 மார்க் வச்சுருந்தீங்கனாலே போதும், உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் கண்டிப்பாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உமன் கேட்டகரியாக இருந்து அதுக்கப்புறம் விடோஸ் அந்த மாதிரி சில ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தீங்கன்னா மேலும் கட் ஆஃப் மார்க் குறையிறதுக்கு அதிக விதமான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய முழு கல்வி தகுதி நீங்கள் தமிழ் மொழியில் படிச்சிருந்தீங்கன்னா இந்த பிஎஸ்டிஎம் நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க, அதுக்குள்ள சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக வரும். அது மட்டும் இல்லாமல் வேகன்சியும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதனால வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் ரொம்ப கம்மியாக தான் வரும். நீங்கள் ஒரு மினிமம் எலிஜிபிள் மார்க் மேலே எடுத்திருந்தாலே போதும், எல்லாருக்கும் கட் ஆஃப் மார்க் வந்துடும். வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணித்தரேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.